லூர்துஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வித்தியாசமாக யோசிக்கிறவங்க, மாற்றி யோசிக்கிறவங்க, மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கிறவங்கள்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. எல்லாரும் போகிற பாதையிலேயே ஒரே மாதிரி போனால் வெற்றி அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஒரு பெரிய செருப்பு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கிளையை ஒரு புதிய தீவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அந்த தீவில் எந்த மக்களும் செருப்பு போட்டதே கிடையாது. செருப்புன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களுடைய அந்த செருப்பை அந்த இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், அங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ணணும், மக்களை செருப்பு போட வைக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு நல்ல எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்களான்னு சொல்லி இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த தீவில் யாருமே செருப்பு போட மாட்டாங்க, நம்ம கம்பெனி அங்கே பிராண்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாரையும் செருப்பு போட வைக்கணும், நீங்கள் போய் ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அனுப்பி வைக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் போயிட்டு வந்து பதில் சொல்கிறார், ஐயோ நீங்கள் இப்போது ஆரம்பிக்கிற அந்த ப்ராஜெக்டு ரொம்ப மோசமானது, அவங்கள்ட்ட விசாரித்ததில் அதுக்கு பற்றி அவங்களுக்கு எந்த நாலேஜுமே கிடையாது, யாருமே செருப்பு போடுறதுக்கு இஷ்டம் கிடையாது, அங்கே செருப்பு கடையை நீங்கள் திறக்கிறதுக்கு பதிலாக உங்கள் செருப்பெல்லாம் கொண்டு கடலில் கொட்டிடலாம், இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்தது இன்னொருத்தர் வந்தார், அவர் வந்து சொன்னார், மற்ற கம்பெனிலாம் அங்கே வந்து கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பிராண்ட் அங்கே ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா செருப்பை பற்றிய சரியான புரிதலை தெளிவாக எடுத்து சொன்னால் மக்கள் உணர்ந்துக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க, நான் பேசி பார்த்தேன், கண்டிப்பாக சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருடைய ஒப்பீனியன் சொன்னார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போனாங்க, ஆனால் அவர்களுடைய பார்வை வேற வேறவாக இருந்தது. கடலில் கூட ஆழ்கடலுக்கு போய் மூழ்கி வரவங்க தான் முத்தெடுக்க முடியும், வலை வீசுறவங்க மீன் பிடிக்க முடியும், கடலில் கால் நினச்சிட்டு கூட பல பேர் வந்துடுறாங்க. ஸோ எதை எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், உலக புகழ்பெற்ற திரைப்படம் டைட்டானிக் அப்படின்ற படம், அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி போச்சு, உண்மை சம்பவம். அதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க, அதை வச்சு பல பேரும் படம் எடுத்தாங்க. அது ஒரு பெரிய சுராசி இல்லை, எல்லா படங்களும் தோற்று விட்டது, ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியும், இறுதியில் எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஃபெயிலியர். ஆனால் 1997 அந்த ஜேம்ஸ் கேமரூன் அப்படின்றவர் திருப்பி அந்த டைட்டானிக் படத்தை வச்சு, டைட்டானிக் பேர் வச்சு ஒரு புதுசாக எடுக்க ஆரம்பிக்கிறப்ப பல எதிர்ப்பு, இதில் என்ன புதுசாக சொல்லிட போகிற, எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்போ ஜேம்ஸ் கேமரூனை கேட்குறாங்க, என்ன வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ், எப்படி என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அது உண்மை கதை, எல்லோரும் செஞ்சது தான் ஓகே, எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணேன்னா டைட்டானிக் கப்பலோட ஒரு காதல் கதையை சேர்த்து வச்சேன், கப்பலை விட காதல் பெருசு, அந்த காதலை விட அந்த பெண்ணுடைய மனம் பெருசு, அந்த பெண்ணுடைய மனம் கடலை விட மிகப்பெரியது. ஸோ அதுதான் அங்கே ஒரு சுவாரஸ்யமே, அதனால தான் அந்த கதையை வெற்றி அடைஞ்சதுன்னு அர்த்தம். கப்பலையும் காதலையும் இணைத்து வைத்து அந்த பட்டத்தை வெற்றி அடைய செய்தார். அதாவது வேறுபட்ட கோணத்தில், மாறுபட்ட கோணத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசித்தா வாழ்க்கையில் வெற்றி. அந்த சிறப்பு விற்பனையாளர்கள் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ, நெகட்டிவில் கூட பாசிட்டிவ் உருவாக்கலாம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா வேலை செய்யணும், அதை முடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அதில் எவ்வளோ தடைகள் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதில் எங்கேயாவது 1% வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்பாங்க, அந்த வாய்ப்பை தட்டிகிட்டே மேலே போடுவாங்க. ஆனால் செய்யக்கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்க பாருங்கள், உறுதியாக இருப்பான், தீர்க்கமாக இருப்பான். அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா செய்யறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கும், செய்ய முடியாததுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன பர்சன்ட் இருக்கும், அதை எடுத்துக்கும், ஐயோ இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கனால முடியாதுமா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், தடைகளை தாண்டி மாற்றி யோசித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். தொடர்ந்து சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், வாழ்க்கை வளமாக இருக்கும், நலமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் நல்ல கருத்துடன் சந்திப்போம். நன்றி.